திருநாட்டின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தன விளங்கும் வித்யானந்தா கல்லூரி பசுமை வளம் கொண்ட ஊரில் நான்கு புறமும் கோட்டை போல் சுவர்களாலும் கூரைகளின் நடுவே மணிமகுடங்கள் நான்கும் நாட்சார் அமைப்பு கட்டடத்துடனும் கம்பீரமான தோற்றத்துடன் நிமிர்ந்து நிற்கிறாள் வித்யானந்தா கல்லூரி. நாவலரின் ஆசிப்படி சமய விழுமியமும் ஒழுக்க கட்டுப்பாட்டுடனும் வளர்த்து பல கல்விமான்களை வளர்த்துவிட்ட தாயாக இந்நேரத்தில் பெருமிதம் கொள்கிறாள் வித்யானந்தா கல்லூரி. அறுபத்தி ஐந்து வருடங்கள் பலரின் லட்சிய பயணங்களுக்காக ஏணியாயிருந்த இப்பாடசாலை இன்றும் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றது பல மாணவ செல்வங்களை கல்விமான்களாய் வளர்த்து விடுவதற்காய். பேராசிரியர் எஸ் சுந்தரலிங்கம் எம்பி அவர்களின் திராவிட வடிவமைப்பில் பாடசாலையை அமைத்து முதல் அதிபராக ஏ எஃப் ஞான பிரகாசம் அவர்களினை நியமித்தார். இந்த முதல் அதிபர் ஞான பிரகாசம் அவர்களின் விதை ஏனைய பல சிறப்பான அதிபர்களை உருவாக்குவதற்கு சிறந்த ஒரு விதையாக வித்திடப்பட்டது. ஆங்கில மொழி கல்வியுடனும் சிறப்பான வளங்களுடனும் மாவட்டத்தின் முதலாவது தேசிய பாடசாலையாகவும் வன்னேபி தரத்துடனும் பெருமிதத்துடன் பயணிக்கின்றது. இறுதிப்போருக்கு முன்னரும் இறுதிப்போருக்கு பின்னருமாக இந்த பாடசாலையை பார்த்தால், போருக்கு முன்னர் பாடசாலையின் செயற்பாடுகளிலே கல்வி செயற்பாடு கிட்டத்தட்ட இப்போவும் முன்னரும் ஒன்றே ஆக இருந்தாலும், தற்போது மாணவர்களுடைய கல்வியிலே துரித வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டது. பல பிரிவுகளும் இருக்கின்றது. முன்னர் இல்லாத தொழில்நுட்ப பிரிவு இந்த பாடசாலையிலே ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டு முறை மாணவர்கள் பரீட்சை தோற்றி கடந்த வருடம் உயிரியல் தொழில்நுட்ப முறையிலே ஒரு மாணவி அகில இலங்கை ரீதியிலே 37வது தரத்தை பெற்று கல்வியிலே சித்தியடைந்திருக்கின்றார். அதே போல் ஏனைய துறைகளிலே மாவட்ட ரீதியாக முதல் நிலைகளை எல்லா துறையிலேயும் மாணவர்கள் பெற்று வருகின்றார்கள். அதே நேரத்திலே மாவட்டத்தின் பல்கலைக்கழக அனுமதியிலே ஏறத்தாழ 3/3 பகுதியினர் எங்களுடைய பாடசாலையிலிருந்து சென்று பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்றார்கள். அதேபோல் பாடசாலையோடு இணைந்த கல்வியோடு இணைந்த ஏனைய செயற்பாடுகளிலும் முதல் முறையாக 2014 நாங்கள் தேசிய ரீதியான பதக்கங்களை பெற்றிருக்கின்றோம். ஒரு மாணவி பாரந்தூக்கும் போட்டியிலே தேசிய ரீதியாக 2வது இடத்தையும், அதே நேரத்தில் அடுத்த வருடம் ஒரு மாணவன் உயரம் பாயதிலே தேசிய ரீதியில் 2வது இடத்தையும் பெற்றிருக்கின்றார். இது பாடசாலையின் செயற்பாடுகள் எல்லா வகையான செயற்பாடுகளினுடைய வளர்ச்சியை சுட்டி நிற்கின்றது. அதே ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் செய்வோம், அதை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் செய்யணும்ண்டு, அதனால் நான் ஒரே ஒருக்கா வந்து சேர்ட்டை கேட்டு இப்படி ஸ்போர்ட்ஸ் செய்யலாம்னு கேட்டு இப்படி செஞ்சினேன். ஆனால் அதால் எனக்கு இந்தளவு, அதாவது என்னென்னு சொல்கிறேன்,
மகிழ்ச்சிகரமான விஷயம்னு சொல்லலாம். ஒரு நேஷ்னலில் செகண்டாக வர்றதுன்றா ஒரு கஷ்டமான விஷயம், அது எனக்கு தெரியாது அப்படி நடக்குமெண்டு. நான் ஒரு கஷ்டமான விஷயம் அதுவும் அந்த இந்த 25 மாவட்டத்துக்குள்ளே ரெண்டாவது வரண்டா ஒரு நிற்கவே இல்லாது. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்கூல். போல் தேசிய ரீதியான பொறுப்பு உயர்தர பொறுப்புகளை போல் சாதாரணதர பொறுப்புகளும் மாவட்டத்திலே சிறந்த பொறுப்புகளை நாங்கள் பெற்று வருகின்றோம். 3 பாடங்களிலும் ஏசித்தியை மாணவர்கள் பெற்று வருகின்றார்கள். எங்கள்கிட்ட பாடசாலையில் 1500 மாணவர்கள்கிட்ட கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு மாணவர்களுக்கு மேற்ற வகையில் ஆசிரியர்களும் காணப்படுறோம். எமது பாடசாலையில் கல்வி மட்டுமல்லாமல் இணைப்பாட விதான செயற்பாடுகளும் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதுக்கேற்றவாறு விளையாட்டோடு தொடர்பு பட்டதாக விளையாட்டுக்காக 2 மைதானங்கள் காணப்படுது. விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களும் நமது பாடசாலையில் காணப்படுது. ஏனைய பாடசாலைகளோட ஒப்பிடைக்குள்ள எங்களோட பாடசாலை வந்து உயர்கல்வி உடையதாக காணப்படுது. இந்த வலயத்தில் வந்து இணையத்தோட கூடிய நூலகம் வந்து நமது பாடசாலையில் காணப்படுது. ஸ்போர்ட்ஸை பற்றி என்னென்னு தெரியாமலே இருந்தேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றா என்னென்னு சொல்லி கொடுத்தது இந்த வித்யானந்தா காலேஜ். எங்களோட முல்லைத்தீவில் வந்து பின்னடைவான ஸ்போர்ட்ஸில் வந்து பின்னடைவாக இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளவு உயர்வை வந்து எடுத்து தந்தது எங்களோட ஸ்கூல் தான். ஸ்கூலில் படிப்பை மட்டும் இல்லாமல் இணைப்பாட விதான செயற்பாடுகள் எல்லாத்துக்கும் எங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் அதேமாதிரி ஸ்கூலில் ஃபுல்லாக சமுதாயம் ஒருத்த பழைய மாணவர்கள் அப்படி எல்லாத்தையும் உதவியும் கிடைச்சதால தான் எங்களோட ஸ்கூல் இந்தியா ஸ்போர்ட்ஸ் வந்து இப்படி வளர்ந்து காணும். வந்து கல்வியில் வந்து பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு வந்து 100-150 மேலே மாணவர்களை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிற ஒரு பெருமை வந்து எங்களோட ஸ்கூலுக்கு இருக்குது. பார்த்தோம்னா எங்களுக்கு தேவையான அளவு வளங்கள் இருக்குது. அதாவது இப்போ மாணவர்களுக்கு போதுமான அளவு கிளாஸ் ரூம் வசதி இருக்குது. அதை விட பார்த்தோம்னா லைப்ரரி ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. மைந்தோதை லேப் டெக்னாலஜி லேப்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ரூம் இருக்குது. அதை விட வந்து இந்த அழகியல் துறை அதாவது சங்கீத ரூம் சித்திர ரூம் எல்லாம் நிறைய இதுகள் எல்லாம் வசதியெல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்குது. அதை விட பார்த்தோம்னா எங்களுக்கு 2 கிரவுண்ட் இருக்குது எங்களை ஸ்கூல்லையே. முன்னால் ஒரு கிரவுண்ட் பின்னால் ஒரு பெரிய கிரவுண்ட் டென்ட் இருக்குது. அதாவது வந்து உடற்கல்வி செயற்பாடுகளை வந்து மேற்கொள்றதுக்கு விளையாட்டுகளைன்றதுக்கு வந்து அந்த கிரவுண்டுகள்லாம் எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருக்குது. பாடசாலையானது தேசிய பாடசாலை என்ற அந்த கட்டுக்கோப்புக்குள் தெரிவாயினதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு விதமான புத்தூக்க வளர்ச்சியினை கண்டுள்ளது. குறிப்பாக விஞ்ஞான ஆய்வு கூடம் தொழில்நுட்ப ஆய்வு கூடம் என்பன இங்கே இந்த பாடசாலையை மேலும் அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றன. போரின் பின் எவ்வளவுதான் கட்டட சிதைவுகள் இழப்புகள் ஏற்பட்டாலும் கல்வியில் தன் நிறைவுடனும் செழிப்புடனுமே திகழ்கிறாளும் தாய். கலை விளையாட்டு பயிற்சிகள் தொழில்நுட்பம் என பல துறைகளில் சாதனை. வருடம் ஒன்றில் 100 மேற்பட்ட மாணவர்களினை பல்கலைக்கழகத்திற்கு வழியனுப்பி வைத்து மகிழ்ந்து நிற்கிறாளும் தாய். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வாசகத்திற்கு உயிர் கொடுக்கும் விதமாக இடர்பாடுகளின் மத்தியிலும் தன் பிரதேசம் வளர்ந்துவிட வேண்டுமே, தன் பிரதேசத்தில் இருக்கும் மாணவர்கள் வளர வேண்டுமே என்பதற்காக கம்பீரத்துடன் இன்றும் பல மாணவர்களை வளர்த்துவிட்டு கொண்டிருக்கிறாள் வித்யானந்தா கல்லூரி தாய். பெரும்பாலான
ஞானம் ஃபவுண்டேஷனின் பாடசாலை பேருந்தும் ஆண்கள் பெண்களுக்கான 100 பேர் தங்கும் வசதி கொண்ட விடுதி அமைப்புடனும் பாடசாலையின் பின்புறத்தில் கம்பீரமாய் காட்சியளிக்கின்றது. சமூகத்தின் அறிவு வளர்ச்சிக்கும் ஞான முதிர்ச்சிக்கும் ஒழுக்க வளர்ச்சிக்கும் உருவாக்கத்தினை கொடுப்பது பாடசாலை. இவ்வகையில் வித்யானந்தா கல்லூரி 65 ஆண்டுகளாக கல்வி சேவையில் வேண்டியவரை விழுதிறக்கிய ஆலமரம் போல் தன்னுடைய சேவையை பெருவிருட்சமாக வழங்கி நிற்கிறது. வாழ்க உன் புகழ், வளர்க வையகம்.